ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவாசி சென்ஸ். இது மை வெட்டிங்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட முகூர்த்த பட்டு சாரி அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெட் கலர் மட்டும் தான் இருந்துச்சு. ரெட் அதனால் அவங்க எனக்கு ப்ளவுஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னு கேட்டாங்க. அதனால் லைட் க்ரீனு, டார்க் க்ரீனு, கோல்டு கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கொடி டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டேசல் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமோட ஸ்டார்டிங்கும் அவங்களோட உட்டியோட நேமோட ஸ்டார்டிங்கும் கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா லாங் எல்போ ஸ்லீவு, ஃபுல்லாக ஹெவி ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஜர்தோசி ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்குன்ட்டு காம்பினேஷன் நல்லா கலந்து வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா 3 இன்ச்சஸ்க்கு பார்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வங்கி டிசைன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிரபாஸ் டிசைனில் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ கேசல் கிளாஸ்லாம் நடக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களே ரெடி பண்ணி போட்டுக்கலாம். நான் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் எடுக்கிறேன். சிம்பிள் டிசைன்லேருந்து ஹெவி ஒர்க் டிசைன் வரைக்கும் நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கொரியர் பண்ணலாம். கொரியர் பண்ணிட்டு என்ன டிசைன் வேணும்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டீங்களா, சேம் டிசைன் உங்களுக்கு ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஐங்ஸ் எல்லாம் போட்டு அழகாக கொடுத்துருவேன். பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட வெட்டிங்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட சாரீ கலரும் ப்ளவுஸ் கலரும் ரெண்டுமே சேம் தான். ஒர்க்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருங்கன்ட்டு கஸ்டமர் கேட்டாங்க. அதனால் கொஞ்சம் டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் கோல்டு காம்பினேஷனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன நெக்லைன் வேணுமோ அந்த நெக்லைனில் செயின் ஸ்டிச் 2 லைன் கொடுத்துருக்கேன். 1 லைன் சுகர் பீடு, அதுக்கு அடுத்த லைன் கோல்டு பாலு, 3வது நம்பர் கோல்டு பால் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது 1 லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு 1 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த 1/2 இன்ச் நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா இது காமன் டிசைன் தான். நல்லா ஃப்ளவர் ஷேப்பு, மேங்கோ ஷேப்புன்ட்டு எல்லாமே கலந்து வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா அழகாக ஒரு சென்டரில் ஒரு ஃப்ளவரு, அந்த ஃப்ளவரில் லோட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரெட் லோடு ஆல்டர்னேட்டிவ் கலரில் மாற்றிருக்கேன். லைட் க்ரீனு, டார்க் க்ரீனு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொடி கொடியாக வர மாதிரி காமிக்கிறதுக்கு ஃபுல்லாகவே சுகர் பீடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். கொடியில் வர மாதிரி இருக்கிற இடம் எல்லாமே சுகர் பீடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து 2 மேங்கோ ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மேங்கோ ஷேப்பும் டார்க் க்ரீனு லைட் க்ரீன்ட்டு அவுட்டரில் கொடுத்துட்டு உள்ள ஜர்தோசி லோடு கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே எல்லாமே கொடி கொடியாக வர மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன லீஃப் மாதிரி காமிக்கிறதுக்கு சின்ன ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன கோதுமை டைப்பில் இருக்கிற பீடு ஒரு சுகர் பீடுன்னு கொடுத்து அது மாதிரி ஒரு குட்டி ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு கவர் ஆகி வர மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிருக்கேன். நல்லா இது காமன் டிசைனு, நல்லா கொடி கொடியாக வந்து லீஃபு, மேங்கோ ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப்புன்ட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேங்கிங்ஸும் எனக்கு டேசலில் வேணும், ஆரி ஒர்க்லேயே வேணும் டேசல்னு கேட்டாங்க. அதனால் டேசல் எல்லாம் ஆரி ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். அவங்களோட இனிஷியலும் அவங்களோட உட்பியோட இனிஷியலும் வர மாதிரி எனக்கு டேசல் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் அவங்க கேட்ட மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவுட்டரில் ஹார்ட் இன் ஷேப்பில் கொடுத்துட்டு ஹார்ட் இன் ஷேப் ஃபாலோ பண்ணுறதுக்கு சுகர் பீடு கொடுத்துட்டு செயின் ஸ்டிச்சு டார்க் க்ரீனில் 1 லைன், ஜரி த்ரெட்டில் 1 லைன் கொடுத்து அவுட்டர் லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ளே எம் இனிஷியல் கொடுத்துருக்கேன். எம் இனிஷியலுக்கு அவுட்டரில் இந்த இது பார்த்திங்கன்னா சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாகவே த்ரெட் லோடு க்ரீன் கலர்லேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கிறதுக்கு ஒரு கோல்டு பாலு, கோல்டு பாலை சுற்றியுமே ஜர்தோசி வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இதே மாதிரி பி வர இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பிக்கு 2 கொடுத்துருக்கேன், எம்முக்கு 2 கொடுத்துருக்கேன். அவங்களோட இனிஷியலும் அவங்களோட உட்பி இனிஷியலும் வர மாதிரி டேசல் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் தைச்சி முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் நெக்லைனில் கொடுத்த அதே சேம் 4 இன்ச் நெக்லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் கொடுத்த டிசைனோட கண்டினியூட்டியை ஃப்ரண்ட்லேயும் வர மாதிரி ஃப்ளவர் ஷேப்பு அந்த திலகம் ஷேப்பு கொடி டிசைன்ட்டு அழகாக ரெடி பண்ணி ஃப்ரண்ட் போர்ஷனும் ஃபுல்லாக கவர் ஆகி வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. எல்போ ஸ்லீவ் வரைக்கும் கேட்டாங்க. நல்லா ஸ்லீவ் ஃபுல்லாக நல்லா கிராண்டாக வேணும்னு கேட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கிராண்ட் ஒர்க்காக ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்டர் லைனில் செயின் ஸ்டிச் 2 லைன் கொடுத்துருக்கேன். 1 லைன் கோல்டு பாலு, 1 லைன் சுகர் பீடுன்னு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக அதுக்கு 1/2 இன்ச்சுக்கு மேலே 1 லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துக்கு நடுவில் நல்லா அழகாக வி ஷேப்பில் ஜிக்ஸாகாக ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பீடு கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு அந்த வி ஷேப்புக்கு ஒரு வி ஷேப்புக்கு நடுவில் ஒரு கோல்டு பால் வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு பார்டர் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு மேலே ஒரு பெரிய பெண்டட் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பெண்டட் பார்த்திங்கன்னா அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே அந்த இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடு, சுகர் பீடை சுற்றியுமே ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றியும் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் சுற்றியுமே அடுத்த பெட்டல்ஸ் கொண்டு வரும்போது கொஞ்சம் பெரிய ஃப்ளவரை பெரிய பெண்டண்ட்டாக வரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவுட்டர் லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ள லோடு த்ரெட் லோடு ஜர்தோசி லோடுன்ட்டு ஆல்ட்ரேட்டையும் மாற்றி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பெண்டண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வர மாதிரி ஃபாலோ பண்ணிட்டேன். இந்த சென்டரில் ஒரு பெண்டன்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்றுட்டு பெண்டன்ட் ரெடி பண்ணிட்ட பிறகு அந்த பெண்டன்ட்டுக்கு மேலே கரெக்டாக வர இடத்துல ஒரு கோல்டு பால் கொடுத்துருக்கேன். கோல்டு பால் கொடுத்துட்ட பிறகு கொஞ்சம் மீதி இருக்கிற இடத்துல மேங்கோ ஷேப்பில் சுகர் பீடு கொடுத்துட்டு நடுவில் ஸ்டோனு சுற்றியும் ஜர்தோசி கொடுத்து அந்த சின்ன கேப் இருக்கிற இடத்துலையுமே ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜிக்ஸாகில் சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த ஜிக்ஸாக் நடுவில் ஒரு கோல்டு பால் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கரெக்டாக 1 இன்ச்சுக்கு மேலே மறுபடியும் ஒரு பார்டர் லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பார்டர் லைனில் ஒரு கோல்டு பால் கொடுத்துருக்கேன். அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுறதுக்கு ஒரு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி அதுக்கப்புறம் பீடு. இது நல்லா இந்த டியூப்னு சொல்கிறது கோதுமை மாதிரி இருக்கும், அது கோதுமை பீடுன்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த பீடு ஒரு சுகர் பீடுன்ட்டு கொடுத்து அந்த 1/2 சர்க்கிள் மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அந்த ஃப்ளவரு இன்னும் நல்லா ஹைலைட்டாக அழகாக வந்திருக்கு. அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்ட பிறகு அதுக்கு மேலே வங்கி மாடல் மாதிரி ஒரு ஷேப் அழகாக கொடுத்துட்டு அந்த ஷேப் மேலேயே அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு பால் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அந்த லைனில் வங்கி மாடல் மாதிரியே ரெடி பண்ணிவிட்டு அந்த வங்கி மாடலுக்கு அவுட்டர் லைனில் கோல்டு பால் கொடுத்துட்டு அந்த பக்கம் செயின் ஸ்டிச் இந்த பக்கம் செயின் ஸ்டிச்சுன்ட்டு ஃபினிஷிங் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு 2 மேங்கோ ஷேப்பு வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த மேங்கோ ஷேப்புக்கு மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த மேங்கோ ஷேப்பில் பார்த்திங்கன்னா அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள த்ரெட் லோடு க்ரீன் கலரில் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து அந்த மேங்கோ ஷேப்பு 2 மேங்கோ ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே அந்த சின்ன உள்ள சின்ன ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு ஸ்டோனு, ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே வர இடம் எல்லாமே த்ரெட் லோடில் டார்க் க்ரீனில் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெளியே அவுட்டரில் வர இடம் எல்லாமே கோல்டு பாலில் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதுக்கு இன்னொரு பெட்டல் ஷேப்பு கரெக்டாக வரைஞ்சிட்டு அந்த வரைஞ்சது மேலேயே சுகர் பீடு ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள ஜர்தோசி லோடு த்ரெட் லோடு ஜர்தோசி லோடுன்ட்டு ஆல்ட்ரேட்டிவாக மாற்றி அவுட்டர் ஃப்ளவர் பெட்டலும் ஃபினிஷ் பண்ணி பெரிய ஃப்ளவர் நீட்டாக அழகாக முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நடுவில் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி சுகர் பீடை கொடுத்துட்டு அந்த கோதுமை பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து அந்த அவுட்டரில் ஃபினிஷ் பண்ணும்போது நல்லா அழகாக ஒரு ஃப்ளவர் கிடச்சிருக்கு. அந்த ஃப்ளவர்லேருந்து கொடி வர மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த அதுக்குள்ளேயும் ஜர்தோசிலேயே ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கேப் இருக்கிற இடம் எல்லாமே கோல்டு பால் கொடுத்துட்டு கோல்டு பாலை சுற்றி சுகர் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல மேலே பார்த்திங்கன்னா சென்டராக ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு அந்த ஃப்ளவர்லேருந்து கொடி டிசைன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன்.
அந்த கொடி டிசைனுக்கு ஃபுல் ஃபுல் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே ஜர்தோசி லோடு டார்க் க்ரீன் த்ரெட் லோடுன்ட்டு ஆல்ரெடியாக கொடுத்து அந்த லீஃப் ஃபில்லிங்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பண்ணிட்ட பிறகு அதுக்கு கீழே பெரிய மேங்கோ ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மேங்கோ ஷேப்போட அவுட்லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே த்ரெட் லோடு டார்க் க்ரீன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் அவுட்டரில் வர பார்ட் எல்லாமே லோடு ஸ்டிச்சு டார்க் க்ரீனு ஜர்தோசி லோடுன்ட்டு ஆல்ட்ரேட்டிவாக மாற்றி மாற்றி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற இடம் எல்லாமே பீடு ஒர்க்லேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்லீவுமே நல்லா கிராண்டாக ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.